வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மோர்தானா ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் குடியாத்தம் 6 வீடியோவில் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொன்னேனாக்கா, எல்லாரையும் மோர்தானாக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொன்னேன். இப்போது எல்லாரையும் உங்களை நான் மோர்தானாக்கு கூட்டின்னு போகிறேன். வாங்க போடா. இந்த மோர்தானாவில் ஒரு பெரிய டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமில் நிறைய தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வெயில் காலத்தில் தண்ணியே இல்லைனாக்கா அந்த டேமை திறந்து விடுவாங்க. அப்போ அந்த தண்ணி நம்ம ஆறு வழியாக வரும். அப்போது நமக்கு தண்ணி கிடைக்கும். அதுக்காக தான் அந்த டேமை கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய டேம் அது. நீங்கள் எப்போனா குடியாத்தத்துக்கு வந்தீங்கனாக்கா எப்போனா மோர்தானா டேமை பாருங்கள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அடைய இடம்லாம் சுற்றிலாம் நிறைய மழை இருக்கும். நடுவில் அந்த டேம் கட்டி வச்சுருப்பாங்க. மழை பெய்யும் போது அந்த மலை மேலே விளையாடுற தண்ணி எல்லாமே இந்த டேமில் தான் வந்து சேரும். அதனால அங்கே நிறைய தண்ணி இருக்குது. சுற்றிலும் இருக்க மலையெல்லாம் ரொம்ப பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் 2021 நிறைய மழை பெஞ்சதுல அப்போ தண்ணி டேம் ஃபுல்லாக நிரம்பி நிறைய தண்ணி வந்துச்சு. அந்த மோர்தானா தண்ணி தான் அந்த தண்ணி தான் எங்கள் ஊர் கவுண்டன்ய மகாநதிக்கு வந்துச்சு. அந்த வீடியோவை நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போது நிறைய தண்ணி எங்கள் ஆற்றுல வந்துச்சு. நிறைய வீடெல்லாம் மூழ்கி போச்சு. ஆனால் அதுலேருந்து ஆஞ்சநேயர் மட்டும் கெட்டா நின்று செல்வாக்கு தியாகங்கு தீபக்கண்ணா பரத்தண்ணா எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்னி கோயிலுக்கு போனாங்க. அந்த கன்னி கோயில் வந்து மோர்தானா டேமுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான கோயில். அது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சு கடாலாம் வெட்டி விருந்து சமைச்சு போடுவாங்க. எங்கள் ஊரில் எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிற நிறைய பேர் 4-5 days இருந்து அங்கே போயிட்டு 4-5 days அங்கே தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அங்கே தான் தூங்குவாங்க. அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்காது. அங்கே ஃபுல்லாக காடு தான். அதுக்கு முன்னாடியே கரடி குட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அங்கே இருக்கிற நிறைய விலங்குகளெல்லாம் அங்கே தான் தண்ணி குடிக்கும். அந்த இடத்துல தான் எங்கள் அங்கிள் எல்லாருமே சேர்ந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு போகிற முன்னாடியே நிறைய பெரிய பெரிய செடி மரம்லாம் இருக்குது. இங்கே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த ஃபால்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த சம்மரில் தண்ணியிலலாம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஜாலியாக இருங்க. இப்போவும் மோர்தானா டேம் ஃபுல்லாக தான் இருக்குது. தண்ணி ஃபுல்லாக தேங்கிட்டுருக்கு. அதனால வந்து டேமையும் பாருங்கள். அப்படியே இந்த கன்னி கோவிலுக்கும் வந்து சாமி கும்பிட்டு போங்க. ஆனால் இந்த டேமில் இருந்து 6-7 kilometers தூரம் இருக்கும். அது எல்லாருமே வந்து நடந்து தான் போனோம். அங்கே வண்டியெல்லாம் போகாது. அதனால நீங்கள் எல்லாரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க. தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் தான் இந்த மோர்தானா டேம் இருக்குது. ஆந்திராவில் நிறைய மழை பெஞ்சதுன்னா இந்த நீர்வீழ்ச்சி வழியாக தான் நம்ம மோர்தானா டேமுக்கு வந்து சேரும். இந்த ஃபால்ஸில் இருந்து வர தண்ணி தான் நம்ம மோர்தானா டேமை ஃபுல் பண்ணுது. இந்த மோர்தானா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. தண்ணிக்கு போச மொத்தம் மணல் ஏற்றுக்குண்ணா அது மரம் இல்லையா கண்ணில் பிடிச்ச மரம் எடுத்து அடிக்கிறேன் என்ன தலைவர்
4 6 புரியல தெரியாது.